அந்த மர்மமான வீட்டுக்குள்ளே ஒரு பெட்டியும் இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொம்மையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொம்மையை அலெக்ஸும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் எடுக்கிறாங்க. அந்த பொம்மை அந்த பெட்டியிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிற அமானுஷங்களோடு சேர்ந்து தான் இந்த மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த பெட்டியை தேடிட்டு மேலே இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனேயே அந்த பெட்டியும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொம்மையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்த உடனேயே டேவிட்க்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த பொம்மை கிட்ட பேசுகிறான். அந்த பொம்மையும் அவன்கிட்ட திருப்பி பேசுது. உடனே அந்த பொம்மையை நான் கீழே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையும் கீழே கொண்டு வரா. அன்றைக்கி நைட் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸோட ரூமில் தான் அந்த பொம்மையும் இருக்குது. அப்போது அங்கே யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரியே இருக்குது. அலெக்ஸும் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா. அந்த பொம்மையை பார்த்த உடனேயே கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பொம்மையும் ஒரு சைடாக திருப்பி வைக்கிறா. மறுபடியும் அந்த பொம்மையை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் யாரோ ஒருத்தங்க நடந்து போகிற மாதிரியே அவளுக்கு சவுண்டு கேட்குது. உடனே அவளும் வெளியே வந்து பார்க்குறா. அங்கே டேவிட் தான் நின்றுக்கிட்டு இருக்கா. எனக்கு யாரோ உள்ளே வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் இருந்து அந்த ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஒரு எலியும் இருக்குது. அந்த எலியை பிடிச்சிட்டு வந்து இதுதான் நம்மளை இவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறா. அடுத்த நாள் மார்னிங் அலெக்ஸும் வெளியே வரா. வெளியே வந்த உடனேயே அந்த பொம்மை உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சு உனக்கு, எதுக்காக இந்த பொம்மையை பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ தான் டேவிட்டும் அந்த பொம்மையை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறது தெரிய வருது. அந்த பொம்மைக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவங்களும் அவனை கொஞ்சம் வீடாக பார்த்துட்டு அவங்க வேலையை செய்யறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அலெக்ஸ் மட்டும் தனியாக அவளோட ரூமில் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரியே இருக்குது. அவளும் திரும்பி பார்க்குறா. அங்கே அந்த பொம்மை கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனேயே அந்த பொம்மையை தள்ளி விட்டுட்டு அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறா. அவளோட ஃப்ரெண்டும் அதே ரூமில் தான் அந்த பாத்ரூமில் இருக்கா. அந்த சவுண்டை கேட்டு அந்த பொம்மையும் கண்ணை முழிக்குது. அப்படியே எந்திரிச்சு வந்து அங்கேருந்த ஒரு டோஸ்டரையும் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே போகுது. அங்கே போன உடனேயே அந்த பொண்ணும் பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சடனாக அந்த டோஸ்டரை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போகுது. அவளுக்கும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே டேவிட்க்கும் கால் பண்ணி அந்த பொம்மை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. அவனும் அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பி வரா. அந்த பொம்மையும் அங்கிருந்த ஸ்டெப் கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவனும் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த பொம்மை அந்த ஸ்டெப் கிட்ட ஒரு கயிறு கட்டி அவன் வரும்போது அவனை கீழே விழுக வைக்கணும் அப்படிங்கிறக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவனும் அந்த ஸ்டெப் வழியாக கீழே வரான். வந்த உடனேயே அந்த கயத்தில் கால்பட்டு அங்கிருந்து கீழே விழுகிறான். அதுவும் சிரிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போகுது. அப்போ தான் தெரியுது அந்த பொம்மைனால பேசவும் முடியும் நடக்கவும் முடியும்னு. அவங்களும் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடுறாங்க. அந்த பொம்மையை ஒரு காமெடியாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில மாதங்கள் போகுது. அந்த பொம்மையும் அவங்களோட ஒருத்தனாக மாறுது. அவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. அன்னைக்கு எல்லாரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொம்மையும் பக்கத்தில் வருது. அவங்க சமைச்சு வச்சுருந்த அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு பாய்சனையும் மிக்ஸ் பண்ணி விடுது. அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே விரட்டி விடுறாங்க. அதுவும் அங்கேருந்து ஓடி போகுது. இதே மாதிரி தான் அது பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காமெடியாகவே மாறிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு அலெக்ஸுக்கும் பர்த்டே, அவளும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த டேவிட்டும் அந்த பொம்மையை இமிடேட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொம்மைக்கும் கோபம் வருது. அதுவும் அங்கிருந்து எந்திரிச்சு அங்கிருந்த டேபிள் கிட்ட போகுது. அந்த டேபிள்குள்ளே இருந்த அந்த ஃபயர் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு அங்கே வருது. அவங்க எல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடனாக அதை அவங்க மேலே அடிக்குது. ஆனால் திரும்ப இதுக்கே தான் வருது. இதுவும் பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போகுது. அதையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அது மறுபடியும் கொலை பண்ணுறக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கும் அதே மாதிரி தான் அவங்கள கொலை பண்ணுறக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வந்து அந்த பொம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே அது ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கிருந்து அதோட ரூமுக்கு போகுது. அந்த பெட்டிக்குள்ளேயே போய் அடைஞ்சு படுத்துக்குது. அங்கிருந்த பூனையும் அதை ஃபீலிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி நைட் அந்த பொம்மைக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அதுவும் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு திருடங்க வராங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே டேவிட்டையும் அடித்து கீழே போடுறாங்க. அங்கிருந்த எல்லாத்தையும் அங்கே கட்டி வச்சு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மைக்கும் அந்த சவுண்டு கேட்குது. அங்கே இருக்கவங்கள கொலை பண்ணுறதுக்கு போகும்போது தான் அந்த பொம்மையும் வெளியே வந்து இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்குது. அப்போதான் அவங்களுக்கும் மேலே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த திருடங்களில் ஒருத்தனும் மேலே வந்து பார்க்குறான். அங்கே ஃபுல்லாக பொம்மையாக தான் இருக்குது. அவனும் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த பொம்மைக்குள்ளே இருந்து இதுவும் வெளியே வருது. இதை பார்த்த உடனேயே அடிக்கிறதுக்காக வரா. உடனே அங்கிருந்த மேட்டில் அவனை தள்ளி விடுது. அந்த மேட்டை சுற்றவும் ஆரம்பிக்குது. அவனும் அங்கே கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளேன்னு அங்கிருந்த கத்தியை வச்சு அவனை குத்தியே சாகடிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இன்னொருத்தனும் அங்கே வரான். ஆனால் அந்த பொம்மை அங்கே இல்லை. பக்கத்தில் இருந்தால் அந்த பாத்ரூம்குள்ளே போகுது. அவனும் அந்த பாத்ரூம்குள்ளே வரான். யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த பாத்ரூம்குள்ளே அவனை தள்ளி விடுது. அங்கே வச்சுருந்த அந்த டோஸ்டரையும் அதுக்குள்ளே போட்டு அந்த பிளக்கையும் போட்டு விடுது. உடனே அவனுக்கும் ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. அவனும் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே வந்து கீழே விழுகிறான். உடனே அங்கிருந்த கத்தியை எடுத்து அவனோட முதுவலியை குத்தி அது சாக அடிக்குது. அடுத்த நாள் அந்த பொம்மைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மையை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மைக்கான ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து அதை போட்டுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அலெக்சாவும் ஒரு பாலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவங்க எல்லாரும் அந்த பாலை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடிக்கும் போதே அந்த பாலில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் அந்த பொம்மையை பார்த்து நீ இதில் ஏதாச்சும் கலக்குனியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொம்மையும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் இவ்வளோ நாள் அவங்க கிட்ட பாசத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துச்சு. ஆனால் அவங்க அந்த பாசத்தை கொடுக்காம அது மேலே வெறுப்பை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விஷயத்தை பண்ணினதுக்கப்புறம்தான் அந்த பாசம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா அந்த பாசமே அதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி அதிகமான வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு.